நமது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி என் வி கணபதி. நமது நேயர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவருடைய பெண் குழந்தைக்காக 3/11/2022 நேரம் வந்து காலையில் 7:40 சதய நட்சத்திரம் கும்பராசி நேம் வந்து ஆர் சஷ்டி இது வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது நட்சத்திர நாம எழுத்துக்கள் அடிப்படையில் வைக்கிறது வழக்கம். அது உண்மைதான். இங்கே ஒரு குறிப்பு நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். அப்பாவுடைய இனிஷியல் அந்த எழுத்துக்கு குழந்தையுடைய முதல் எழுத்து ரொம்ப முக்கியங்க. இது எண்கணித ரீதியாக எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? உதாரணத்துக்கு இங்கே வந்து ஆர் கொடுத்துருக்கிறாரு, சஷ்டின்னு கொடுத்துருக்காரு. இப்போ ஆர் பக்கத்தில் எஸ் வரலாமா? பிகேஆர் அந்த ஆருக்கு உண்டான எண் கணிதம் வந்து 2, எஸ்ஸுக்கு வந்து 3. இந்த இரண்டு பக்கத்தில் 3 வரக்கூடாதுங்க. அப்போது இவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்றால், பெயர் வேறு எழுத்தில் வைக்க வேண்டும். இப்போ இந்த குழந்தைக்கு எந்த லெட்டரில் பெயர் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பு என்னென்னா, இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து ஆர் பிகேஆர் இந்த லெட்டர்லேயே பெயர் ஆரம்பிக்கலாம். ஒன்று யூவிடபிள்யூ இந்த லெட்டர்லேயும் பெயர் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று அப்பாவுடைய இனிஷியல் அம்மாவுடைய இனிஷியல் வைக்கும் பட்சத்தில் வேறு சில எழுத்துக்களும் ரெக்கமெண்டேஷன் செய்யப்படும். இவர் வந்து என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஆலோசனை தரப்படும். இது போன்று குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு அப்பாவுடைய இனிஷியல் என்னவோ அதற்கு எந்த எழுத்தில் பெயர் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒன்று குறிப்பு இருக்கிறது. நட்சத்திர நாம எழுத்துகள் இவருக்கு சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் அப்பாவுடைய இனிஷியல் அடிப்படையிலும் அது சிறப்பாக அமைந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஜாதக அடிப்படையில் பார்க்க வேண்டும். மேலும் தொடர்புக்கு என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.